Hi guys, welcome back to Akash 360. Hyundai when you facelift version India la eppa launch aagum appdi solittu ellarume vandu kettite irundinga romba aaruvama ipo Hyundai vandu ungalku official ah facelift version vandu launch pannitaanga 2020 model indha model eppdi irukku palaya model la compare panumbo changes enna ma pannirukanga appdi solittu da indha video la nama detailed ah discuss panna porom new model la pudhu updates enna ma vandu kondundirukanga competitors compare panum enna la vandu miss out ah irukku idhella kudutha nalla irukum appdi solittu pros and cons oda romba theliva eduthu solirukom car oda interior exterior look eppdi irukku appdi solittu live la full ah walk around video vandu pannirukom adhu po technical spec eppdi irukku engine and transmission mileage, color option. Okay, my price difference level launch panirukanga palaya variant compare panumbodhu adhu po competitors compare panna enna variant vandu vaangala worth ah irukum appdi solittu romba detailed ah eduthu solirukom video ku poradhukku munadi indha automobile updates india la enna vandirukku adoda detailed review comparison paakkanum nenachinga appdina marakkama keela poyidu nama channel la subscribe pannikonga. இந்தியாவில் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எஸ்யூவிக்கான டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுபோல் சேல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா மக்கள் அதிகமாக எஸ்யூவி தான் பார்த்தீங்க அப்படின்னா விருப்பப்பட்டு இப்போ வந்து வாங்குறாங்க. அதில் முக்கியமாக ரெண்டு செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிட் சைஸ் எஸ்யூவி, காம்பேக்ட் எஸ்யூவி. மிட் சைஸ் எஸ்யூவில் ஆல்ரெடி செக்மெண்ட் லீடராக ஹியூண்டாய் தான் கிரெட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் உங்களுக்கு வென்யூ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட செக்மெண்ட் லீடராக பல வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரீஸா வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு June 30 வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த செக்மெண்ட்டில் டாப்பில் போயிட்டு இருக்க வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா டாடா நெக்ஸான். சேஃப்டிக்காக வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்து போயிட்டு இருக்கு இந்தியாவில. நெக்ஸ்ட் சைல்டு கம்பெனியான கியா சோனட் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜா வெளியே அளவுக்கு வந்து சேல்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட்லயும் டாப் லீடரா வரணும் அப்படின்னு அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஹூண்டாய். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் லுக் பாத்தீங்க அப்படின்னா அந்த பம்பர் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஹெட்லாம்ப் யூனிட் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கு பழைய வெஹிக்கிள் மாதிரி. மித்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. அந்த கிரில் பாத்தீங்க அப்படின்னா ஹூண்டாயோட நியூ கிரில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பாராமெட்ரிக் கிரில் வந்து வேர்ல்டு வைடா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த வெஹிக்கிள் அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள ஏர் டேம் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா வைடா இருக்கிறது வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ஃப்ரண்ட்ல இருந்து. அது போக மேல பேனட்ல உள்ள அந்த கட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பழைய வெஹிக்கிள் இருக்கதா. இண்டிகேட்டர் சைஸ் வந்து கொஞ்சம் வந்து என்லார்ஜ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. பழைய மாடல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிகராகவும் வைடராகவும் தெரியுது பாக்குறதுக்கு. இண்டிகேட்டர் கீழே அந்த கிளாசி பிளாக் பினிஷ் வந்து உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்டா வந்து லுக் வந்து கொடுக்குது. அது வந்து கிரிலோட அப்படியே வந்து ஜாயின் ஆகுது. பிளாக் அண்ட் ரெட் கலருக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது கீழே சில்வர் கலர்ல ஸ்கிப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உள்ள அந்த கிரில் பாத்தீங்க அப்படின்னா பழைய கிரிலே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தோணுது. இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டன் பண்ண மாதிரி டார்க் குரோம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஐ கேச்சிங் டிசைனா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து தோணல. காரோட சைட் ப்ரொஃபைல பொறுத்திருக்க உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் இல்ல. நியூ 16-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிளாக் அண்ட் சில்வர்ல பினிஷ் பண்ணாம சில்வர் அண்ட் கிரேல பண்ணது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் ஸ்போர்ட்டி லுக்கும் கொடுக்குது. பிளாக் கலர் கிளாடிங் பார்த்தோம் அப்படின்னா பாடி ஃபுல்லா வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. அந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றக்கா யூஸ்வலா வந்து எல்லா வெஹிக்கிளையும் பண்றது தான். அது போக உங்களுக்கு சைட் ப்ரொஃபைல் பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா பார்க்கும்போது உங்களுக்கு லுக் வந்து பழைய கார் மாதிரி தான் அப்படியே இருக்கும். அந்த அலாய் வீல் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. சைட் மிரர் பாத்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் பிளேஸ்மெண்ட் வருது. அதுல பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. சோனட் மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பா டிசைன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா லுக் வந்து பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். அந்த லைட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. மெத்தபடி உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. ஃப்ரண்ட்ல ஏப்ல இருந்து உங்களுக்கு பிளாக்ல வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு கான்ட்ராஸ்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்றக்கா. அது இப்போ குரோம்ல பார்த்தோம் அப்படின்னா டோர் ஹேண்டில்ஸ், மேல ஷார்ப் பாயிண்ட் ஆண்டனா, ரூஃப் ரெயில்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரூஃப், இதெல்லாமே பழைய மாடல் இருந்தது தான். கீழே உள்ள கிளாடிங் பார்த்தோம் அப்படின்னா சைட்ல வந்து உங்களுக்கு பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க குரோம்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அசசரிஸ்ல வந்து மாட்டிக்கலாம் வேணும் அப்படின்னா. கீழே கிரவுண்ட் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஹை ஸ்டாண்ட்ஸா தான் வந்து கொடுத்துருக்காங்க. காரோட ஃபியூல் டேங்க் ஓபனர் வந்து லெஃப்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி வந்து 45 லிட்டர்ஸ். சைடுல உள்ள அந்த கட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்இடி டெயில் லேம்ப்ஸோட ஜாயின் ஆகுது. ரியர் டிசைனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த எல்இடி கனெக்டிங் லேம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் பேச்சிங் வென்யூன்னு கீழே வந்து போட்டிருக்காங்க. சைடில் வந்து மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. கீழே ரிஃப்ளெக்டர், ரிவர்ஸ் லைட்டு, சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த பிளாக் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக கீழே ஸ்கிப் லைட் வந்து சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாட்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து நம்பர் போர்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து வச்சிருக்காங்க. அந்த கனெக்டிங் லைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோனட்டு இல்லை ஹுண்டாயில் உள்ள அயனக் டிசைன் வந்து இன்ஸ்பைர்டாக வந்து பண்ணியிருக்காங்க. கீழே டர்போ அது 7-speed டிசிடி டாப் மாடல், அதனால டர்போ பேச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வெஹிக்கிள் வந்து ரியலில் பார்க்குறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. காரோட பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 350 லிட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கன்வீனியண்டாக பார்த்தோம் அப்படின்னா 2-3 மெம்பர்ஸ் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு லக்கேஜ் வச்சுக்கலாம். பூட்டில் வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேர் வீலுக்கான டூல்ஸ், ஸ்பேர் வீல், 15-inch ஸ்டீல் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் வந்து உங்களுக்கு 60-40 ஸ்பிளிட் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரே பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸட் கிடையாது, வேணாலும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேக்கும் சீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் வந்து தெரியும். ஸோ ரிக்ளைனிங் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ரியர் சைடு. வேணும்னா நீங்கள் வந்து சாச்சிக்கலாம். ஃபிக்ஸட் டைப் கிடையாது. காம்பேக்ட் எஸ்யூவியில் 5 சீட்டில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. இதில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 சீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே லைட் வந்து உங்களுக்கு போர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. காரோட இன்டீரியர் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டியூல் டோனாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல் பிளாக் கான்செப்டில் இருந்தது டியூல் டோனாக பிளாக் அண்ட் பீச்சில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது டோர்லையும் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லெதர் ஸ்டிச்சிங்கோட உங்களுக்கு ஹேண்ட் வைக்கிறதுக்கு, கீழே வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு, ஸ்பீக்கர். சீட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு டியூல் டோனாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல் பிளாக்காக இல்லாமல் அது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிரே ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்குது. சீட்டில் உள்ள அந்த எம்ப்ராய்டிங் டிசைனு ஸ்டிச்சிங் இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஹைலைட்டிங்காக இருக்குது. சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா ஸ்கூப்ட் அவுட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. லெக் வந்து கம்ஃபர்ட்டாக வைக்கணும் அப்படின்றக்காக. ரியரில் வந்து உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இருக்குது, அதுக்கான கண்ட்ரோல். கீழே வந்து சி டைப் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ளோர் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா லைட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து லைட்ஸ் வந்து இருக்குது. அது போ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்கூப்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஹெட் இடிக்கக்கூடாது அப்படின்றக்காக. கப் ஹோல்டர் ஆப்ஷனோட பார்த்தோம் அப்படின்னா ரியர் சீட் வந்து ஆம்ரெஸ்டோட வருது. நெக்ஸ்ட் பழைய வெனியில் மெயின் ட்ராபேக்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து பின்னாடி ரியரோக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்காது. லெக் ரூம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் தான் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சீட்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடி வந்து ஸ்கூப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரியரில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய கம்ஃபர்ட் வந்து இல்லை. நம்மளே பெர்சனலாக வந்து சோனட் வாங்கினதுக்கு மெயின் ரீசனே வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட் இல்லை வெனியில் அப்படின்றக்காக தான். நெக்ஸ்ட் ஃப்ரண்டில் பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா டிரைவர் சீட்டில் ரைட் சைடு வந்து உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க. ட்விட்டர் ஃபினிஷ் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் வே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் எலக்ட்ரிக்கலாக ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பழைய வெஹிக்கிள் இருக்க தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் ஸ்டாப்பு, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, ஹெட் லேம்ப் அட்ஜஸ்டர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபியூஸ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பேனட் ஓப்பன் பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்னால பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங் வீல் வந்து உங்களுக்கு கிரிட்டாவில் உள்ள அதே புது ஸ்டீரிங் வீல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பெடல் ஷிஃப்டரோட அவைலபிளாக இருக்குது. ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து வச்சிருக்காங்க. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கியா கரன்சில் உள்ள டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு 7 இன்ச்சில் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. காரோட சென்ட்ரல் டேஷ்போர்டில் உங்களுக்கு 8 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்பிள் கிராப் ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சவுண்ட் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் 2 ட்விட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்போ உங்களுக்கு 60+ கனெக்டட் கார் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் அவைலபிளாக இருக்குது. அப்போ கீழே சுவிச்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஏசிக்கான கண்ட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ரோட்டி டயலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே உங்களுக்கு 12 வோல்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங், சி டைப் சார்ஜிங் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு, கியர் லிவர். கீழே பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ரோட்டி டைப்பில் வந்து டிரைவ் மோட் செலக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பட்டனு, ஸ்பேஸு, ஹேண்ட் பிரேக்கு, டிரைவரோட ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஏர் பியூரிஃபைக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் அங்கேயே வந்து வச்சிருக்காங்க. பழைய வெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு. அது போக க்ளோவ் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கூலிங் ஃபங்க்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. மேலே சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸ்டஃப் அது வந்து உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வைக்க யூஸ் ஆகும். அது போக மேலே பார்த்தோம் அப்படின்னா ரூஃப் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் சன் ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். டியூல் டோனில் பண்ணனால உங்களுக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஏரி ஃபீல் வந்து கொடுக்குது. டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு மைக் பிளேஸ்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அலெக்ஸா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அலெக்ஸா கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வெஹிக்கிள் ரிமோட்டாக வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது போக சவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமில் இருக்கு, நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ப்ளூ லிங்க் பார்த்தோம் அப்படின்னா நல்ல அட்வான்ஸாக இப்போ 60+ ஃபியூச்சர்ஸோட பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ரிலீஜனல் லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா 10 லாங்குவேஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து செட்டிங்கில் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது போக முக்கியமாக உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து நல்லா வந்து சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சோனட் மாதிரி உங்களுக்கு ட்ரை மோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்கோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோட், நார்மல் மோடு வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரோட்டரி டயல் பார்த்தோம் அப்படின்னா கியர் பக்கத்தில் வந்து வச்சிருக்காங்க. ட்ராக்ஷன் மோடு வந்து அவைலபிளாக இல்லை. நெக்ஸ்ட் ஆம்பியன் லைட்டிங் வந்து உங்களுக்கு இன்டீரியரில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஆம் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏர் பியூரிஃபை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. புதுசாக டியூல் டோன் இன்டீரியர் வந்து நல்ல ஏரி ஃபீல் வந்து கொடுக்குது இன்டீரியருக்கு. அது போக பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சீட்டில் வந்து உங்களுக்கு ஸ்கூப் அவுட் பண்ணனால ரியர் சீட் பார்த்தோம் அப்படின்னா லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ரியர் சீட் வந்து உங்களுக்கு ரிக்ளைனிங்காக கொடுத்தனால லாங் ட்ரைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது போக டிரைவர் சீட் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேடு வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கூல் க்ளோவ் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய பார்த்தோம் அப்படின்னா புதுசாக வந்து வெனியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நியூ வெனி ஃபேஸ்லிஃப்ட்டில் உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப் மாடலில் 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சோனட்டில் நீக்கு சேர்த்து 7 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து அவைலபிளாக இருக்குது. 360 டிகிரி கேமரா வந்து கொடுக்கல. ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓவரலாக பாடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபாலோ மீ ஹெட் லேம்ப்ஸ், கார்னரிங் ஹெட் லேம்ப்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிசி டிபிடி வந்து அவைலபிளாக இருக்குது. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டைட் பெஸ்ட் மார்னிங் சிஸ்டமும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. காரோட டெக்னிக்கல் ஸ்பெக் பொறுத்துக்கு உங்களுக்கு மெக்கானிக்கலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா பெருசாக அப்டேட் பண்ணல. சஸ்பென்ஷன் சரி, பிரேக்கு, டயர் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பழைய வெஹிக்கிள் மாதிரி டைமென்ஷன் வந்து உங்களுக்கு பழைய வெஹிக்கிள் இருக்க அதே சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 1.2 லிட்டரில் நார்மல் பெட்ரோல் இன்ஜின், 5 ஸ்பீட் மேனுவல் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 1 லிட்டர் டர்போ இன்ஜினில் உங்களுக்கு 6 ஸ்பீட் IMT ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா 7 ஸ்பீட் DCT அவைலபிளாக இருக்குது. மேனுவல் வந்து கொடுக்கல. அப்போ டீசலில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் ஆட்டோமேட்டிக் கொடுக்கல. டோட்டலாக 7 கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 6 மோனோடோன் கலர், 1 டியூடோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட்டில் மட்டும் தான் வந்து உங்களுக்கு பிளாக் ரூஃபோட வருது, ஒயிட்டில் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வேரியன்ட் வைஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்னென்ன வேரியன்ட்ஸ் வந்து என்னென்ன பவர் ட்ரெயினில் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஃபுல்லாக
பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லெஸ் பண்ணி வந்து காமிச்சிருக்கோம். பேசிக் வேரியன்ட் இ அண்ட் எஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 5-speed மேனுவல் உள்ள 1.2 liter பெட்ரோல் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வேரியன்ட் வைஸ் வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணி வந்து காமிச்சிருக்கோம். காரோட மைலேஜ் பொறுத்திருக்கு உங்களுக்கு இன்ஜின் ஆப்ஷன் எதுவும் மாற்றாதனால அதே மைலேஜ் தான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. டீசல் தான் வந்து டாப்பாக வந்து கிடைக்குது. ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 kilometers வந்து அரை மைலேஜை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஃபைனலி ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது ஸ்டார்டிங் மாடல் வந்து 14,000 இன்க்ரீஸ் பண்ணி பேசிக் மாடல் வந்து 7.53 lakhs வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 12.75 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது நியூ ப்ரைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேரியண்ட்டுக்குமே ரொம்ப தெளிவாக வந்து காமிச்சிருக்கோம் எடுத்து. ஸோ ஒன்னொன்று எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 1,42,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மாடலுக்கு. இந்த காரோட எக்ஸாக்ட் காம்படிட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காம்படிட்டர் செக்மெண்ட்டில் உங்களுக்கு பிரீஸா, சோனட், நெக்ஸான் எல்லாமே உங்களுக்கு சேல்ஸ் வைஸ் வந்து ஹெவியாக வந்து காம்படேட் பண்ணோம். அது போக உங்களுக்கு கைகர், X3 00, அப்புறம் அர்பன் குரூசர் இருக்கு, மேக்னைட் இதெல்லாம் இருக்கு. பிரைஸ் கம்பாரிசன் பார்க்கும்போது உங்களுக்கு வெனி 1.2 liter பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸானோட ஒரே மாதிரி தான் இருக்கு, சோனட்டோட 38,000 ரூபாய் கம்மியாக இருக்கு. 1 liter பார்க்கும்போது உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கு சோனட், அதுவும் அது போ டீசல் போகும்போது உங்களுக்கு சோனட் தான் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக வந்து கொடுக்குறாங்க. அது போக உங்களுக்கு நெக்ஸான் பார்த்தோம் அப்படின்னா டீசல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு வெனியை கம்பேர் பண்ணும்போது. காரோட புக்கிங் டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா புக்கிங் அமௌண்ட் அட்வான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,000 வந்து சொல்லியிருக்காங்க. 16 weeks பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து சில வேரியன்ட்ஸ்க்கு வந்து போகுது. 12 ton வேணும் நினச்சிங்க அப்படின்னா அடிஷனலாக 15,000 வந்து நீங்கள் பே பண்ணணும் அந்த வேரியன்ட் காஸ்ட்டோட. இனி ஃபேஸ்லிஃப்டோட ப்ரோஸும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அலெக்ஸா அது போக எக்கச்சக்கமாக பார்த்தோம் அப்படின்னா மாடர்னாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 60+ கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் இருக்குது. செவல் இன்ஜின் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹிண்டாயோட வைட் நெட்ஒர்க் வந்து உங்களுக்கு சர்வீஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். டீசல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லா வந்து கொடுக்குது. ஸோ அதனால் ஃபியூல் எக்கனாமி வந்து உங்களுக்கு டீசலில் சூப்பராக இருக்குது. இந்த காரோட கான்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாரமெடிக் கிரில் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை அந்த காருக்கு. ஸோ டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் வந்து லாக் ஆகுது. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக பழைய இதில் பெரிய ட்ராபேக்காக சொல்லியிருந்தாங்க. பட் இதில் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் அது வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது. டீசல் ஆட்டோமேட்டிக் பார்த்தோம் அப்படின்னா கியா சோனட்டில் இருக்குது. பட் இதில் வந்து எடுத்துகிட்டு வரல அது வந்து ஆச்சரியமாக இருக்குது. 10-inch ஸ்க்ரீன் வந்து கொடுக்கல கியா சோனட். மை 360° கேமரா இல்லை, ஹெட் அப் டிஸ்பிளே இல்லை, மேனுவல் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டெர்போ இன்ஜினில் வந்து கொடுக்கல. அது போ 1.2 liter இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை உங்களுக்கு பெப்பியா. ஓவரால் அப்டேட்ஸ் வச்சு பார்க்கும்போது கியா சோனட் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் வந்து உங்களுக்கு வெனி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியும் பார்த்தோம் அப்படின்னா கியா சோனட் உங்களுக்கு 10-inch டச் ஸ்க்ரீன் வந்து கொடுக்கல, டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து கொடுக்கல. ஏன்னா டிசிடி மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் மைலேஜ் வந்து அவ்வளோ பெருசாக கிடைக்கல. ஏன்னா பர்சனலாக நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன் 1 liter, மைலேஜ் வந்து உங்களுக்கு பெருசாக அவ்வளோ இல்லை. டீசல் ஆட்டோமேட்டிக் இருந்தால் கண்டிப்பாக மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும். அந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் எந்த காம்படிசிவ் வந்து வாங்கலாம்னு பார்க்குறவங்களுக்கு வெனியூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது கியா சோனோட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ சோனட் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். சேஃப்டியை பார்க்கும்போது நெக்ஸான் தான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது போக உங்களுக்கு பிரீஸா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்டேட்டடாக கொண்டு வராங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் வேணும் நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புது அப்டேட்டை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ அப்டேட் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.